வணக்கம் தமிழ் படம் வியூவர்ஸ். ஸோ பிரபுதேவாவோட வாட்ஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு கேட்டதுக்கு பொங்கலுக்கு ஒரு விஷுவல் ட்ரீட்டாக குலே பகாவளி படத்தை கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் பிரபுதேவா கூட சேர்ந்து ஹன்ஷிகா மொத்தம் நடிச்சிருக்காங்க. அண்ட் இன்னும் லீட் ரோலில் வந்து ரேவதி, யோகி பாபு, மொட்ட ராஜேந்திரன், சத்யன், மஞ்சூர் அலிகான் இப்படிங்கிற பெரிய படமே நடிச்சிருக்கு. வில்லன் ரோலில் மதுசூதரன் அண்ட் ஆனந்தராஜ் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட கதை எதை சுற்றி மூவ் ஆகுது அப்படின்னு பார்த்தா, வில்லனோட கிரேட் கிராண்ட் ஃபாதர் வெள்ளக்காரங்க கிட்ட கொஞ்சம் வைரத்தை வந்து கொள்ளையடிச்சு ஒரு பெட்டிக்குள்ளே போட்டு அது குலே பகாவளி அப்படிங்கிற இடத்துல ஒரு கோயிலுக்கு பின்னாடி புதைச்சி வச்சிடறாங்க. ஸோ அது வந்து முன்னாடி ஜென்ரேஷனில். ஸோ இப்போ இந்த ஜென்ரேஷன் பற்றி பார்த்தா, பிரபுதேவா, யோகி பாபு, மஞ்சூர் அலிகான் இவங்க எல்லாருமே ஒரு டீமாக இருக்காங்க. காசு கொடுத்தா எங்கே வேணால் போயிட்டு சிலையை திருடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டீமில் இவங்க இருக்காங்க. ஹன்ஷிகா நல்ல டால் டப்பா அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு பப்பு பாரு அப்படிங்கிற மாதிரி இடத்துல சொல்லிட்டு சின்ன சின்ன திருட்டுதலாம் செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரேவதி மேம் என்ன அப்படின்னு பார்த்தா, ட்ராமாலாம் செஞ்சு ரோட்டில் வர காரெல்லாம் திருடுவாங்க. ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எல்லாருமே இருக்கிற இவங்க எல்லாரோட லைன்ஸுமே எப்படி குலே பகாவளி அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து சேருது, அதில் யார் அந்த பெட்டி தூக்குறா, அந்த பெட்டி தூக்குனதுக்கு அப்புறமா என்ன ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்ருக்கு அப்படிங்கிறது தான் இந்த டோட்டல் படத்தோட கதை அப்படின்னு சொல்லலாம். ஸோ குலே பகாவளியோட ஹோல் பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த படத்தில் த்ரூ அவுட் இருக்க காமெடி தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் வந்து இந்த காமெடிஸ் இன்னுமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இது வந்து ஸ்பெஷல் மென்ஷனாக யோகி பாபு, ராம்தாஸ் அண்ட் மொட்ட ராஜேந்திரன் வந்து கண்டிப்பாக சொல்லணும். அவங்க அடிக்கிற அந்த காமெடிஸ் தான் வந்து படத்தை ஆடியன்ஸ் கூட நல்லா எங்கேஜ் பண்ணுற மாதிரி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த படத்தில் மற்ற எல்லா ரோல்ஸையும் விட ரேவதி மேம் அவங்களோட ரோலை தூக்கி சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லலாங்க. ஏன்னா படம் முடிச்சு அடுத்த எண் நம்ம எல்லாரோட மனசில் நிற்கிறது வந்து ரேவதி மேம் சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தாட் வந்து கண்டிப்பாக வரும். இந்த படத்தில் மைனஸ் என்னென்னலாம் அப்படின்னு பார்த்தா, இந்த படத்தில் மியூசிக் கண்டிப்பாக ஒரு மைனஸ் தாங்க. ரெண்டு மூணு பாட்டு தான் வருது, ஆனால் எதுக்கு வருது அப்படின்ற மாதிரியும் இருக்கு. எனக்கு பாட்டு கேட்கவும் அந்தளவுக்கு நல்லா இல்லை. ஆனால் பேக்ரவுண்ட் மியூசிக் படத்து கூட நல்லாவே செட் ஆயிருக்கு. இந்த படத்தில் விஎஃப்எக்ஸ் இதோட இன்னொரு பிளஸ் பாயிண்ட். நிறைய விஎஃப்எக்ஸ் அன்வான்டாக வந்த மாதிரி இருந்தது. அண்ட் அது எதுக்காக அப்படிங்கிற மாதிரியும் ஒரு க்வெஸ்டனை வந்து எடுப்பிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஹன்ஷிகோட ரோலை இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்கலாம். அவங்கள அழகாக காமிக்கணும் அப்படின்னு கொடுத்த இம்பார்ட்டன்ஸை விட அவங்க கேரக்டருக்கு இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா மேபி கொஞ்சம் ஈக்குவலாக இருந்திருக்கும். ஆனால் எல்லாருமே அவங்கவுங்களுக்கு கொடுத்த ரோலை வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஒரு யூஸ்வலான ஒரு ஸ்டோரி தான், ஆனால் அதை எந்த அளவுக்கு காமெடியாக அவங்கவுங்களோட ஸ்டைலில் அவங்களோட காமெடியை கொடுத்து நம்ம ஆடியன்ஸ் வந்து எந்தளவுக்கு எங்கேஜிங்காக வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த ஓவரால் படத்தோட சப்ஜெக்டே. ஸோ மொத்தத்தில் இந்த குலே பகாவளி நல்ல காமெடி கடந்த ஒரு என்டர்டெய்னர் ஸ்கிரிப்ட் அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக குடும்பத்தோட போய் தேட்டரில் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணாங்க அண்ட் உங்களுக்கு கமெண்ட்ஸை எங்களுக்கு ஃபீட்பேக்ஸை கொடுங்க. ஃபார் மோர் தமிழ் மூவி அப்டேட்ஸ் சப்ஸ்கிரைப் டு தமிழ் படம்.